லேப்டாப் எக்காக செலக்ட் கரகாண்டிக்குதமா கன்ஃபியூசிங்கே வடி இப்போ ஆன்லைன் சைட் சொல்லிட்டு நெத்தம் ஷோரூம் சொல்லிட்டு கியா போகாமல் ஏகேக்க கன்ஃபிகரேஷன் வரையும் லேப்டாப்ஸ் பலாகண்டு புடுவா வாழ்ட கன்ஃபியூஷன் கக்கத்தி மேம் ஐ ஃபைவ் செலக்ட் கரகாண்டோனே ரைசன் ஃபைவ் எயிட் ஜிபி டிடிஆர் ஃபைவ் நெத்தம் சிக்ஸ்டீன் ஜிபி டிடிஆர் ஃபோர் லேப்டாப் எக்காக கண்ட காலிங் ஒரு குடாக் தேவல் ஸ்டடி கரண்டோனே டோன்ட் வரி ரிவ்யூ மாஸ்டர் வினாப்பி வாட்ட ஹோம் ஒர்க்கு கரலதி ஆக்சுவலி மங்கத்தமாக வைக்கரே ஸோ சிட் பேக் ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் மங்க வாழ்ட அதுக்கு என்ன கொஹமது சிம்பிள் விதியோட லேப்டாப் எக்காக செலக்ட் கரகாண்டோனு கேளா ஏவாகியம் மங்க வீடியோக்கு அந்திமட்டுக்கு என்ன ஒரு கொச்சர் பட்ஜெட் எக்காக ஸ்பெண்ட் கரண்டோனது வாட்ட லேப்டாப் எக்காக காண்டு ஸோ வீடியோக்கு அந்திம வினக்கம் பலன் பலவனி தேதமா ப்ராசஸஸ் மிக தமா குடாக் இம்பார்ட்டன்ட் ஏவாகியம் குடாக் கன்ஃபியூஸ் வேணது ஏமு மிக ஹித்தலாமல் பிராண்ட்ஸ் அப்படியே கன்ஃபியூஸ் கரணும் மங்க வாழட் அது சூப்பர் சிம்பிள் ட்ரிக்ஸ் டிக்காக கேளுது என்ன கொஹமது ப்ராசஸர் எக்காக செலக்ட் கரகாண்டு கேளா ஸோ அப்பிட்டு ப்ராசஸர்ஸ் ஹாதன கம்பெனிஸ் திகாக் தீனவா எக்காக் இன்டெல் அனைத்துக்கு ஏஎம்டி AMD ஏலாகி ப்ராசஸர்ஸ் ரைசன் கீழே ஹதுண்ணனுவா இன்டெல் ஏலாகி ப்ராசஸர்ஸ் கோ ஐ கீழே ஹதுண்ணனும் நம்ப இக்க வேடி வேணும் ஏகி பெர்ஃபார்மன்ஸும் வேடி ஏவாகியமே ப்ரைஸும் வேடி எக்ஸாம்பிள் எக்காக விதிட்டு ரைசன் செவன் ப்ராசஸருக்கு முதல்ல பெர்ஃபார்ம் கரணுவா ரைசன் த்ரீ வெல்ட் வேடி ஏவாகியமே இன்டெல் கோ ஐ ஃபைவ் ப்ராசஸருக்கு முதல்ல பெர்ஃபார்ம் கரணுவா ஐ த்ரீ வெல்ட் வேடி ஸ்கூலுக்கு இங்கே கற்று அல்ஜிப்ரா வகை பிராண்ட்ஸும் ஏலாகி ப்ராசஸர்ஸ் வில அல்ஃபபட்ஸ் யூஸ் கரணும் மித்தனை தமா ரியல் கன்ஃபியூஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஸோ மே சார்ட்டுக்கு வாழ பலன் போடுவாங்க அப்போ மித்தனை கம்பெனிஸ் தேக்காக தாளா யூஸ் கேஸுக்கு தாழ்த்தி ஒரு பேசிக் வேர்ட் எக்ஸல் ஏவாக வெப் ப்ரௌசிங் ஆனவானா இன்டெல்லுக்கு யூ சீரீஸ் ப்ராசஸருக்கு நெத்தாங்க ஏஎம்டி யூ சீரீஸ் ப்ராசஸருக்கு காண்டு ஒரு கேஷுவல் கேமிங் வாங்கிக்கான டென் எயிட்டிபி கேமிங் நெத்தாங்க கிராஃபிக் டிசைன் வகை கரணும்னா வாழட்ட இன்டெல்லுக்கு பி சீரீஸ் ப்ராசஸருக்கு காண்டு போடுவாங்க ஒரு ஹெவி கேமிங் அட் ஃபோர் கே வகை நெத்தாங்க வீடியோ எடிட்டிங் கரணுவானா வாழட்ட இன்டெல்லுக்கு ஹெச் ப்ராசஸருக்கு ஹெச் எக்ஸ் ஹெச் கே ப்ராசஸர்ஸ் காண்ட போடுவாங்க ஏவாகியம் ஏஎம்டி வில ஹெச் எஸ் ப்ராசஸர்ஸ் ஹெச் எக்ஸ் ப்ராசஸர்ஸ் வகையவா குடாக்கமாக அறியணும் ஸோ அப்படி டிஸ்பிளேஸ்க்கான கதா கரணுக்கோட்டு அப்படி டிஸ்பிளேஸ் வர்க்கு துணக்கு தீனும் நம்பர் ஒன் டிஎன் பேனல் மேக்கு சமார பிராண்ட்ஸில் எல்இடி பேக்லைட் கிளத் தீனும் மேக்கு தமா தீஎன்ஏகேம் பேசிக்மா லெவல் டிஸ்பிளேக்கு தெவனியக்க தமா ஐபிஎஸ் பேனல் மேக்கு டிஎன் பேனலுக்கு கம்பேர் கரதி குடாக் ஹோந்தாய் ஐ மீன் குடாக் ஹோந்தாய் வேற கூட கண்டெயின்னர் மூவிஸ் பண்ணலாம் மே டிஸ்பிளேக்கு குடாக் ஹோந்தாய் ஸோ மேக்கு வாழ வீடியோ எடிட்டிங் கலர் கிரேடிங் கரணும்னா சூப்பர் நம்பர் த்ரீ ஓலட் டிஸ்பிளே மேக்கு தமா லேப்டாப்ஸ் வேலையான ஹொதம டிஸ்பிளேக்கு மேக் ஏவா கேம் மேக்கு ப்ரைஸ் உத் வேடி மேக்கு வாழாட்ட கண்டென்ட் என்ஜாய் கராண்டு கேம்ஸ் பிளே கராண்டு மூவிஸ் பலாண்டு ஹொத டிஸ்பிளேக்காக மேக்கு ஒன்லி ட்ரோபேக் கேட்கதாமா மேக்கு ஆன்டிக்லியா கோட்டினேக்காக் என்ன ஏகே அண்ணே ஒரு டிஸ்பிளேக்கு யூஸ் கரணுக்கோட்டே வாழ்ட்ட ரிஃப்ளெக்ஷன் பலாகண்டு புழுவா ஏனிசா மேக்கு ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வீடியோ எடிட்டர்ஸ்லாட்ட மேக்கு ஹரியாண்ணே ஏழ்ட்ட ஹரியாண்ணே ஐபிஎஸ் டிஸ்பிளேஸ் இளங்க எஸ்பெக்ட் கதமா ரெசல்யூஷன் ரெசல்யூஷன் வெடி வேண்டு ப்ரைஸ் எக்காக வெடி வேணுவா ஸோ மே வீடியோக்கு கேமர்ஸ்லாம் வழங்கினா வாழட்டு 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் என்ன டிஸ்பிளேஸும் தீனுவா ஸோ ரிஃப்ரெஷ் ரேட்ஸ்க்கு என்ன கதா கரணுக்கோட்டு மட்டும் கிராஃபிக்ஸ் கார்டு என்ன கதா கரண்டோனே வா கிசிம தேர்மாக்னே வா 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே கத்தியாகனு வாக கம்ப்யூட்டருக்கு 60 FPS வகையை சப்போர்ட் கருது ஹெம லேப்டாப் எக்கிட்டமே கிராஃபிக்ஸ் கார்டு ஆக்கினவா கணங் அடு லேப்டாப் சொல்லு இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு பலாகண்டு புழுவாங்க இவகையும் சுட்டாக எக்ஸ்பென்சிவ் லேப்டாப் சொல்லு அப்படி டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு பலாகண்டு புழுவாங்க ஏகே வினம கிராஃபிக்ஸ் சொல்லிட்டு சிப்புக்காக கேனவா மேக தவ சிம்பிள் கரில் கிவோத் வாழட்ட டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு என்ன லேப்டாப்ஸ் வில கேமிங் வீடியோ எடிட்டிங் வாங்க ஹெவி டாஸ்க் கரணுக்கோட்டு லுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எக்காக கண்டு போடுவா ஹேபை டெடிக்கேட்டட் ஜிபியூக்காக என்ன லேப்டாப்ஸ் வில ட்ராபேக் எக்காக தீனவா ஏக தம்மா ஏழை கூட பவர் கன்சியூம் கரணும் ஸோ அதில் என என தானே மே வகை பல்க் சார்ஜஸ் கெனியாண்டோனி ஸோ ஒயா ஹெவி கேமிங் நெத்தாங்க ஹெவி எடிட்டிங் வகை கரான் நெத்தாங்க வாழட்ட இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டாக தீன லேப்டாப் எக்காக முதட்டமே ஆத்தி அனித்தே தம்மா ஒயா கேமிங் லேப்டாப்ஸ் கண்டுக்கோட்டு வாழ்ட்ட வந்து பேட்டரி லைஃப் காக் ஏகிங் ஹம்பின்னே அனித்துக்கு ஒயா கேம்ஸ் ப்ளே கரணுக்கோட்டு வாக லேப்டாப்புக்கு ஹெம வெளியும் சொக்கட்டுக்கிட்டு கனெக்ட் எல்லாம் தீண்டோனே ஹேம நெத்தாங்க ஃப்ரேம் ரேட்ஸ் ட்ராப் பண்ணுவா ஒக்கம ஹரி ஒயா மகிங் ஹோத் மொன கிராஃபிக்ஸ் கார்டுக்கு மங்க செலக்ட் கரான்னு மேக் என்ன டீட்டெயில் வீடியோ கக்கறாண்டி யூத் மே வீடியோக்கு தவ திக் வேணுவா அண்ட் போரிங் வேணுவா ஸோ மங்க வாழட்ட சிம்பிள் விதி எடுக்கியான்னா ஒயா ஹை அண்ட் கேம்ஸ் 1080p 60 Hz மீடியம் டு ஹை செட்டிங்ஸ் காணுவானா வாழ்ட்ட ஆர்டிஎக்ஸ் 3050 வகை கிராஃபிக்ஸ் கார்டுக்கு அநேக ஹொந்தாய் ஹெவை யூ 4K 144 Hz ரெசல்யூஷன் வலிங் கேம்ஸ் ப்ளே கரணுவானா வாழட்ட ஆர்டிஎக்ஸ் 40 Series வகை அநேக ஹொந்தாய் ஹெவை ஏக ப்ராடக்ட் எக்ஸ்பென்சிவ் இளங்க ஃபேட் எக்கதாமா ரேம் மேக்கு ஒரு 2023 வரை லேப் எக்காக காத்தோத் அனிவாரம் ஏக 8 GB ரேம் வாத் என்னவா மேக் வாழட்டு ஃபோட்டோ எடிட்டிங் வெப் ப்ரௌசிங் எக்ஸல் ஷீட் க்ரோம் ப்ரௌசிங் வகை யூஸ் கரண்டு ஒதட்ட மேத்தி மேதாவசில் ரிலீஸ் பண்ண குடாக்கம லேப்டாப்ஸில் அப்கிரேட் ஆப்ஷனுக்கு என்ன ஸோ ஏனிசா வெடிப்புற டீட்டெயில்ஸ் தான் கண்டுனா வாழட்டு ஏழக வெப்சைட்ஸ் நெத்தான் யூடியூபுக்கு டியர் டவுன் வீடியோஸ் பலண்டோனே இல்லங்கிட்ட வாழட்டு என்ன பிரச்சனை தான் மேம் டிடிஆர் ஃபோர் செலக்ட் கரண்டோனே டிடிஆர் ஃபைவ் இது வாழட்டு பட்ஜெட்டுக்கு சுட்டாக புஷ் கரண்டு போடுவாண்ணா வாழ டிடிஆர் ஃபைவ்க்கு கண்டுக்கிதமா மேம் ரெக்கமெண்ட் கரானே பிகாஸ் வா லேப்டாப் எக்காக கண்டே அடும தரமே 3 இயர்ஸ் வரை யூஸ் கரண்டு
So දැනට DDR4 එකේ කිසිම ප්‍රශ්නයක් නැතුව ඇති. හැබැයි ෆියුචර් එකේදී DDR5 එකක් තියාගෙන ඉන්න එක ඔයාලට එක්ස්ට්‍රා ඇඩ්වාන්ටේජ් එකක් වෙන්න පුළුවන්. So ගොඩක්ම ඉම්පෝටන්ට් දේ තමයි බජට් එක. ඔයා ලැප්ටොප් එකට කොච්චර ස්පෙන්ඩ් කරන්න ඕනද කියලා. ඔයා ඔන්ලයින් ක්ලාසස් නැත්නම් වෙබ් බ්‍රවුසින් වගේ වැඩකට ලැප්ටොප් එකක් හොයනවා නම් ලක්ෂයක් ලක්ෂ එකහමාරක් අතර රේන්ජ් එකේ ලැප්ටොප් එකක් බලන්න. So ඔයා ස්ටුඩන්ට් කෙනෙක් නම් ඔයාලට බේසික් කෝඩින් ඒ වගේම කැෂුවල් ගේමින් ෆොටෝ එඩිටින් වගේ ටාස්ක් කරන්ඩ ඇට්ලීස්ට් ලක්ෂ දෙකහමාරක් තුනත් අතර තියෙන රේන්ජ් එකේ ලැප්ටොප් එකක් බලන්න. මම රෙකමන්ඩ් කරනවා Lenovo IdeaPad 3 and ඒ වගේම MSI 15 කියන ලැප්ටොප් එක. So ඒකේ පර්චේස් ලින්ක් පල්ලෙහා ඩිස්ක්‍රිප්ෂන් එකේ ඔයාලට බලා ගන්න පුළුවන්. Lenovo IdeaPad 3 එකේ මම කරපු රිවිව් එක බලන්න ඕන නම් මෙතන ක්ලික් කරන්න. ඔයා ගේමින් නැත්නම් වීඩියෝ එඩිටින් වගේ වැඩකට ලැප්ටොප් එකක් හොයනවා නම් මම රෙකමන්ඩ් කරන්නේ ලක්ෂ 3.5 හතරත් අතර රේන්ජ් එකේ ලැප්ටොප් එකක් හොයන්න කියලා. ඒකට වැඩියෙන් ඔයා ලැප්ටොප් එකට ස්පෙන්ඩ් කරන්න ඉන්නවා නම් මම නම් රෙකමන්ඩ් කරන්නේ ඒ ලැප්ටොප් එක යූස් කරලා ඔයා සැලකියුතු මුදලක් උපයනවා නම් විතරක්. ලැප්ටොප්ස් ගන්නකොට GTX 6050 කියන graphics card එක avoid කරන්න එක ගන්න එපා. So ඔයාලට අහන්න පුළුවන් මම මේ වීඩියෝ එකේ track pads, keyboard, speakers ඒව ගැන කතා කරන්නේ නැත්තේ ඇයි කියලා. මම ඒව ගැන ඔක්කොම කතා කරන්න ගියොත් මේ වීඩියෝ එක තවත් දික් වෙනවා. ඒ වගේම තවත් boring වෙයි. මම මේ වීඩියෝ එකේ ඔයා ලැප්ටොප් එකක් ගන්නකොට අවශ්‍ය කරන ඉම්පෝර්ටන්ට් ෆැක්ටර්ස් ටික විතරක් සිම්ප්ලිෆයි කරලා කරලා තියෙන්නේ. සෝ මේ වීඩියෝ එක බලන් ඉන්න සමහර Apple ෆෑන්ස්ලා මගෙන් අහන්න පුළුවන් ඇයි MacBooks හරියන්නේ නැද්ද කියලා. ඔයාලට ඒකට යන බජට් එක තියෙනවා නම් ඔයාලගේ software Mac OS එකේ support කරනවා නම් Mac එකක් ගත්තට ප්‍රශ්නයක් නැහැ. Apple silicon එක අද වෙනකොට හොඳටම perform කරනවා. I am Alpha. This is Review Master and I'll catch you in the next one.